ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பல்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல்பு பல்பு தான், அதாவது இன்றைக்கி வந்து டாப்பிக்கே வந்து பல்பு தான். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த லைட்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியும், என்ன சொல்லுவோம். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் அதை சொல்லிடுறேன். என் சுற்றி வளைக்க டைப்ஸ் ஆஃப் பல்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் பல்ப், டைப்ஸ் ஆஃப் பல்பா? டைப் பல்புல நிறைய டைப்ஸ் இருக்கா நீங்கள் யோசிக்கிறீங்களா? இருக்குது, கன்ஃபார்மாக அந்த டைப்ஸ் ஆஃப் பல்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவோம், குண்டு பல்பும் போவோம். அதான் குண்டு பல்பு வேறு பேருக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது டியூப் லைட் இருக்குது, அதே மாதிரி எல்இடி பல்பு, இதேமாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம். சரி, வாங்க இதோட முழு விளக்கத்தை என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பல்பு பார்த்தீங்கன்னா, அதாவது லைட்டை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது ஒன்று வந்து இன்டோர் பல்பு, ஒன்று அவுட்டோர் பல்புன்னு பிரிக்கிறாங்க. இந்த இன்டோர் பல்பு எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அவுட்டோர் பல்பு எங்கே யூஸ் பண்ணுறாங்க தான் போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க, என்ன இது என்னென்ன எங்கே எந்தெந்த இடத்துல இந்த பல்பெலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்ப்போம். சரி, இப்போ வந்து இதை பற்றி ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன்னா, இன்டோர் பல்பு. இன்டோர் பல்பில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டோர் பல்பில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இன்கேண்டசன் பல்புன்னு ஒன்று இருக்குது. இந்த பல்பு என்னன்னா, அதாவது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், குண்டு பல்பு இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம இன்கேண்டசன் பல்புன்னு சொல்லுவோம். இந்த பல்பு அதான் இந்த பல்பு யார் கண்டுபிடிச்சாலும் எல்லாருக்கும் தெரியும். பல்பு கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல, சக்குன்னு சொல்லுவோம். இந்த பல்பு தான் தாமஸ் ஆல்வா எடிசன்ஸ். இந்த பல்பு கண்டுபிடிச்சி தான் சொன்னா எல்லா பல்பும் அதுக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் பல்பு கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன்ஸ் தான் இந்த பல்பை கண்டுபிடிச்சது. இந்த பல்பில் வந்து நிறைய சயின்ஸ் இருக்குது, நிறைய ஃபிசிக்ஸ் இருக்குது. படிச்சிருந்தா சொல்லி ஏதோ தெரியாதீங்க, ஏதோ சொன்னேன். எங்கள் அம்மா அப்பயே சொன்னேன், ஒழுங்காக படிடா படிடான்னு. அப்பயே படிச்சிருந்தா எதாவது அழகாக சொல்லியிருக்கலாம், அல்லது சயின்ஸ்லாம். பட் இந்த சயின்ஸ் தான் சொல்ல போதில்ல, நம்ம என்னென்ன எந்தெந்த இடத்துல எந்தெந்த பல்பு யூஸ் பண்ண சொல்லி தான் இதை பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வந்து இந்தந்த பல்பு வந்து இந்தந்த சயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன். ஓகேயா? இந்த பல்பில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த பல்பில் வந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் போவோம். அந்த ஒயர் கனெக்ஷன் தான் வந்து டங்ஸ்டன் சொல்லுவாங்க. அந்த டங்ஸ்டன் வந்து என்ன பண்ணால், அந்த டங்ஸ்டன் போகும்போது தான் அந்த அதில் உள்ள வந்து ஹீட் ஆகி நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. அதனால தான் நம்ம பல்பு இது சொல்லி ஃபிசிக்ஸில் நான் படிச்சிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏதோ தெரிஞ்சவரையும் சொல்கிறேன். பார்த்துங்க நீங்களே, இருக்கோ உங்களுக்கு நிறைய பேர் இந்த ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகணுங்க, சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகணும்னா நிறைய. எனக்கு சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான், பட் நிறைய தெரிய டெவலாக தான் சொன்னாங்க. அதுக்கு உண்மை பொய்யான விஷயத்தை சொல்லிடக்கூடாதுல்ல, என் தெரிஞ்சவதையும் சொல்லிட்டேன். இதனால தான் அந்த வந்து பல்பு அதில் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரசன்ட் பல்பு. ஃப்ளோரசன்ட் பல்புனா நம்மளுக்கு தெரியும், டியூப்லைட். டியூப்லைட்டில் வந்து அதான் இந்த ஃப்ளோரசன்ட் பல்பு வந்து தான் நம்ம வந்து டியூப்லைட்னு சொல்லி, அது ஃப்ளோரசன்ட் பல்புனா வேறு நம்ம ஏதாவது வேறு சொல்லுவோம். அந்த ஃப்ளோரசன்ட் பல்பு தான் நம்ம டியூப்லைட்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் பல்பு. காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் பல்புன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏதோ முறுக்கு சுட்ட மாதிரி ஒரு பல்பு இருக்கும் பார்த்தீங்களா, டிஎன்ஏ டெஸ்ட்டு மாதிரி முறுக்கி முறுக்கி இருக்கும்ல, அந்த பல்பு தான் காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் பல்பு. இந்த பல்பு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். அதே சமயம் வந்து இந்த பல்போட வந்து அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, வோல்ட்டு கம்மி தான். வோல்ட்டு கம்மியாக இருந்தாலும் ப்ரைட்னஸ் அதிகமாக கொடுக்கும், அதே மாதிரி எனர்ஜியை வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டோர் பல்ப்லேயும் வந்து அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி. எல்இடி அதாவது லைட் எமிட்டிங் டயோடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் தி ஹவுஸில் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் மோஸ்ட்லி. ஹவுஸ்ன்னு இல்லை, பார்க்கிங்கில் பார்க்கலாம், அடுத்தது ஹைவேயில் பார்க்கலாம், அது ஹவுஸில் பார்க்கலாம், ஆஃபீஸில் பார்க்கலாம், எங்கே போனாலும் எல்இடி பல்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் மோஸ்ட்லி இந்த எல்இடி பல்ப்ஸ் தானே இருக்குது. அந்த எல்இடி பல்ப்ஸ் எப்படின்னா வந்து, இந்த எல்இடி கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல, பட் வந்து இந்த எல்இடி பல்பை வந்து 2014 தான், அதாவது 2014 தான் இந்த எல்இடி பல்பை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சது வந்து என்னென்னா வந்து நோபல் பிரைஸ் ஒன்று கொடுத்தாங்க. பட் யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, இந்த இது கண்டுபிடிச்சா ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட தான், அவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு இந்த எல்இடி பல்பை கண்டுபிடிச்சதுனால. இந்த எல்இடி பல்பில் வந்து அட்வான்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 15 25 வருஷம் வரையும் தாக்கு பிடிக்கும். அதே மாதிரி வந்து எனர்ஜி லோவாகவே எடுத்துக்கும், எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணும், காஸ்ட்டு கம்மி, அதே சமயம் வந்து பவர் அதிகம், ப்ரைட்னஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும் எல்இடி பல்பு வந்து சும்மா ஒரு 8 வால்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னாலே அந்த 16 வால்ட்டு சமமாக இருக்கும் எல்இடி பல்பு. அதான் அதோடய அட்வான்டேஜ். இதுதான் வந்து இதோட தான் இந்த இன்டோர் லைட்டுன்னு வந்து இதோட தான் யூஸ் பண்ணி முடிச்சுக்கிறாங்க இன்டோர் லைட்டு. அதாவது இன்டோர் லைட்டில் வந்து அவுட்டோரில் போடக்கூடாது, அவுட்டோர் லைட் வந்து இன்டோரில் போடக்கூடாது, நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். இதை எங்கெங்கே எந்த லைட் வைக்கணுமோ அந்தந்த லைட்டில் வச்சு தான் அதுக்குள்ளே ப்ரைட்னஸ் ஏற்ற மாதிரி கிடைக்கும். அதாவது இந்த இன்டோர் லைட்டில் எது பார்த்தீங்கன்னா, அதாவது
இன்கேண்டசன்ட் பல்பு அதாவது குண்டு பல்பு, அடுத்தது ஃப்ளோரசன்ட் பல்பு டியூப் லைட்டு, அடுத்து காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் பல்பு அதான் டிஎன்ஏஎம்ஐ மூக்கிட்டு இருக்கணும் அந்த பல்பு, அதுக்கடுத்து எல்இடி பல்பு, இந்த நாலும் தான் இன்டோரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவுடோரில் எது எது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அவுட்டோரில் எந்தெந்த பல்பு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஹாலோஜன் பல்பு, ஹாலோஜன் பல்புன்னு பார்த்தீங்கன்னா காரில் தான் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, காரில் வந்து காரில் இருக்கலாம் அந்த லைட்டு தான் ஹாலோஜன் பல்பு. நெக்ஸ்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹாலிடம், இந்த மெட்டல் ஹாலிடம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு, அடுத்தது வந்து நம்ம கிரிக்கெட் பார்ப்போம்ல, கிரிக்கெட் பார்க்கும் ஸ்டேடியம் சுற்றி லைட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதான் வந்து மெட்டல் ஹாலிடம்னு சொல்கிறது தான் அந்த பல்பு. அதில் வந்து வால்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான வால்ஸு கிட்டக்கிட்ட 110,000 வால்ஸ் இருக்கும், அதனால தான் அவ்வளோ பவர் பிரைட்னஸ்ஸு அந்த பவராகவும் இருக்கும். அதே சமயம் வந்து சுற்றி பிரைட்னஸ் அதிகமாகும் ஸ்டேடியத்தை பார்த்தாலும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும், அந்த ஒரு லைட் ஆஃப் ஆனாலும் மேட்ச் நிப்பாட்டிடுறாங்களா, ஏன்னா பிரைட்னஸ் போயிடும். ஸோ அதனால் வந்து தான் அதோட அட்வான்டேஜ் வந்து பவராக இருக்கும். அதே மாதிரி அடுத்த இன்னும் என்ன பல்புனா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎஸ்ஸு, அதாவது ஹை ப்ரெஷர் சோடியம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்க்கிங்கு, அடுத்து ஸ்ட்ரீட் லைட்டு, அதே மாதிரி தான் நம்ம ஹைவேலாம் போனோம்னா லைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதான் வந்து இந்த ஹை ப்ரெஷர் சோடியம் அந்த பல்பு தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்த பல்பு. அதுக்கடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கடுத்து வந்துன்னா ஹெச்பிஎஸ் சொன்னால் ஹை ப்ரெஷர் சோடியம், அதே மாதிரி எல்பிஎஸ் லோ ப்ரெஷர் சோடியம் அந்த லைட்டையும் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஹைவே அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட கலர் பார்த்தீங்கன்னா மாதிரியான எல்லோவும் ஆரஞ்சுக்கெல்லாம் கலந்த மாதிரி இருக்குமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கலரு. நம்ம ஹைவேயில் போகும்போதே பார்த்துருப்போம்ல மாதிரியான எல்லோ கலரே ஆரஞ்சு கலர் மாதிரியே இருக்கும், அதான் எல்பிஎஸ்ஸு. இதாங்க இன்டோர் லைட்டு, அவுட்டோர் லைட்டு இதான். இன்டோரில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க, அவுட்டோரில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. அதான் நல்லா இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ஏதாவது அது உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன லைட்டு, நம்ம வீட்டில் வந்து எந்த லைட் யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுவும் ஓகே. இதே போல் வந்து ஒரு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம்.